கிட்ட வாங்கின பணம் எத்தனை நாள் முடியல என்னால். வீட்டுக்காரரை கொடுத்தாங்க, கேட்டு கேட்டு பார்த்துட்டு சண்டைக்கு வந்து அவர் இப்போ வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டாங்க. நீங்க கிட்ட கொடுக்குறோம் சாமி பத்திரமா வச்சுக்கோ சரிங்கம்மா. அவரு வந்து எங்களுக்கு வீட்டு வேலை நடந்துட்டு இருக்குது, அதனாலதான் இத்தனை நாள் நாங்க வந்து உங்களை இவ்வளவு நெருக்கடி பண்ணோம். ரொம்ப நன்றி, காசு கொடுத்துட்டு நானும் அவர்கிட்ட நான் சொல்றேன் சொல்லி கொடுத்துருங்க சாமி. எங்களுக்கு ஆண்டவர் மூலியமா எங்களுக்கு நாங்களும் ஏதோ வாங்கி இருக்கோம். உங்கள் கஷ்டமும் எங்களுக்கு புரியுது, எங்களுக்கும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அதனால தான் வாங்க வேண்டியது. ஆண்டவரோட காசு அவங்க கொடுத்தது. இது மதுரையில இருந்து தேவாக்னி சபைன்னு அவங்க சபையில இருந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாக்னி சபை கருணா அண்ணனுக்கு வணக்கம். ஆனால் ரொம்ப நன்றிங்கண்ணா. நாங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டம், அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு ரொம்ப தெரியும். அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் பட்டு வீட்டில் இருக்க முடியாமல் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். நீங்கள் அந்த உதவி எனக்கு எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. நேற்று 15,000 ரூபாய் எங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றிங்கண்ணா. எப்பயுமே உங்களுக்கு சபைக்கு நாங்கள் கண்டிப்பாக எப்பயும் விசுவாசமாக இருப்போம். ரொம்ப நன்றிங்கண்ணா. தம்பியே தம்பியே உங்களுக்கு நன்றி தம்பியே. என் கூட பிறந்தத பிறக்காது ஒன்று தான் சாமி. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் எங்களுக்கு ஆபத்துக்கு நீங்கள் கை கொடுத்தீங்கல்ல சாமி. நீங்கள் நல்லா இருக்கணும், தேவகின் சாப்பிடணும், வளர்த்தோம் சாமி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கெஞ்சி கெதிர்பார்த்துட்டேன் அந்த பொண்ணு கேட்ட கேள்விப்படி. இன்னைக்கு நாங்கள் கை நீட்டு கொடுத்தோம் சாமி. இது ஆண்டவரோட காசு, தேவகிரி சாமி காசு. எனக்கு எங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் சாமி. தம்பி நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி. நீங்கள் வாங்க தம்பி, ஒரு முறை எங்களை பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம் சாமி.